இதோ சீக்கிரமாய் வருகிறேன் கர்த்தாவே தேவரி மகிமையையும் கணத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறேன் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கலத்திலே கண்டேன் புஸ்தகத்தை திறக்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்து சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் இதோ

உன்னோடு இருந்து இந்த கடைசி காலத்தின் ரகசியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக மீண்டும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் மிகுந்த கிருவை நிறைந்தவர் நீடிய பொறுமையுடையவர் நம்முடைய இதயங்களை நன்றாக அறிந்திருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன நாம் எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எதற்காக கண்ணீர் விடுகிறோம் அத்தனையும் நன்றாகவே அறிந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறதற்காக நான் கர்த்தரை சுத்தரிக்கிறேன் அவருடைய சத்தியத்தை படிக்கும் பொழுதும் ஆண்டோருடைய கிருபையினாலே அவருடைய திருச்சபைகளை குறித்து படிக்கும் பொழுதும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அற்புதமான வெளிப்பாடுதலை தருகிறார் இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அருமையான சர்தேசபையை படிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக கண்களை மூடி தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம் மகா அன்புள்ள ஆண்டவரே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின எங்கள் கர்த்தாவே சர்தே சபையை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம் அநேக வேலைகளிலே நாங்கள் தவறுகிறோம் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் என் தேவனே இந்த திருச்சபையை குறித்து நாம் படிக்கும் பொழுது என் ஆண்டவர் தாமே நீர் எங்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் கேட்பது மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரத்திற்குள்ளாக நாம் போகப் போகிறோம் ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த நாளின் சத்தியம் சர்தே சபையை குறித்தான சத்தியம் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் கொண்ட அற்புதமான ஒரு சத்தியம் சரியான நேரத்திற்கு தேவன் இந்த சத்தியத்தை நான் தருகிறதற்காக ஸ்தோத்திருக்கிறேன் ஊழிய பாதையிலே தாழ்மையோடு ஆண்டவருடைய நாம மய்மைக்காக வேலைகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலையிலே எத்தனை குடும்பங்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை வாலிப பிள்ளைகள் எத்தனை வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் ஏன் பெரியவர்கள் கூட அநேக சமயங்களிலே ஏமாறக்கூடிய சூழ்நிலையிலே பொழுது அதை தட்டி எழுப்பத்தக்கதாக விழித்துக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இந்த சபையை நாம் படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அதற்காக நான் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் சத்தியத்தை படிப்போம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்துக் கொண்டு கேதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டுப் பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உணக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது முத்தான வசனங்கள் தட்டி எழுப்பும் அற்புதமான வாக்கியங்கள் இந்த திருச்சபைக்கு தேவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று முதலாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் கடைசி வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபையை குறிக்கிறதாக நாம் படிக்கிறோம் ஆண்டவர் திருச்சபைக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு எத்தனையோ பேர் திருச்சபை அவசியமில்லை திருச்சபைக்கு போவது ஒரு நேர போக்கு அது அது வீண் விரயம் என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சபைக்கு போய் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒன்றி உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கும் பொழுது சபை வேண்டாம் வீட்டிலிருந்தே தொலைக்காட்சிகளிலே நாம் சில காரியங்களை பார்க்கலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே சாத்தான் நம்மளை சோதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழு சபைகளை தன் கரத்திலே வைத்திருக்கிறவர் ஏழு சபைகளின் நடுவிலே உலாகுகிறவர் சொல்லுகிறதாவது என்று சபைகளிலே தன்னை அறிமுகப்படுத்துகிறார் சபைக்கும் ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுகிறது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது சபையை உடையவர் சொல்கிறதாவது சபைக்கு தலைவர் சொல்லுகிறதாவது சபைக்கு தலையாய கிறிஸ்து சொல்லுகிறதாவது என்று தன்னை ஆரம்பிக்கிறார் சரி என்ன விசேஷமான செய்தி அவர் சொல்கிறார் என்று நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த சர்தையை குறித்தான ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சருதை பட்டணம் மலைப்பாங்கான இடத்தில் ஏறக்குறைய அந்த மலை உச்சியிலே இருந்ததாக சரித்திர சான்றுகள் சொல்லுகிறது இது மலை உச்சியிலே இருக்கிறபடினாலே யார் அந்த மலை மேலே வந்து அந்த பட்டணத்தை தாக்கும்படியாக வந்தாலும் அதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மாத்திரமல்ல இயற்கையே ஒரு சுவராக அந்த பட்டணத்தின் சுவராக இருந்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் கையால் கட்டி வைத்திருந்த அந்த சுவர் மிகவும் பலமுள்ளதாக இருந்தது ஆகவே தான் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக ஒரு போர் வீரரை கூட அந்த காப்பதற்காக அவர்கள் அங்கு வைக்கவில்லை அதனுடைய விளைவு ரெண்டு முறை அந்த பட்டணம் தகர்க்கப்பட்டது ரெண்டு முறை அந்த பட்டணம் தோற்கடிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்திலே சைரஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன் பெர்ஷியாவிலிருந்து வந்து அந்த பட்டணத்தை தகர்த்து போட்டான் அதற்கு காரணம் ஒரு கூட அந்த இடத்திலே இல்லை மாத்திரமல்ல இருநூத்தி பதினெட்டாவது வருஷம் கிமுவிலே ஆன்டிகோஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன் அவன் மிகவும் தந்திரமாக அந்த பட்டணத்தை வீழ்த்தினான் அவன் இந்த பட்டணத்திற்குள்ளாக எப்படி நுழைய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திட்டங்களை போடும் பொழுது அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த வழி வழியாக அந்த பட்டணத்திற்குள்ளாக நுழைந்து அதை தகர்க்க முடியும் என்று அவனுக்கு தெரியாமல் தூரத்திலே அவன் நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த சரதே பட்டணத்திலே ரெண்டு போர் வீரர்கள் அந்த சுவரின் மேல் நின்று கொண்டு சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு வீரனுடைய தலையில் இருந்த தலைச்சீரா கலன்று கீழே விழுந்தது அப்பொழுது அது எடுக்கத்தக்கதாக போர் வீரர்களுக்கே தெரிந்த ஒரு நடைபாதையிலே அவன் கீழே இறங்கி வந்து அந்த சுவற்றின் கீழே கடந்த தலை சீராவை ஹெல்மெட்டை அவன் எடுத்துக்கொண்டு மீண்டும் பட்டணத்திற்குள்ளாக போனதை இந்த ஆன்டிகோயஸ் அவரும் அவருடைய போர் வீரர்களும் கண்டு எந்த பாதையின் வழியாக அவன் வந்து போனானோ அதே பாதையின் வழியாக அவர் அவர்கள் சென்று அந்த பட்டணத்தை வீர்த்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் அதிகப்படியான நம்பிக்கை நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இதைத்தான் மத்திய ஏழாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்றிலே இயேசு கிறிஸ்து தானே அதை சொல்லும் பொழுது மற்ற ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவி என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அடுத்த வசனம் அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவி உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உம்மது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது அவர் நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நாம் மெத்தனமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே எல்லாம் நமக்கு தெரியும் என்று நாம் இருக்கிறோம் ஆனால் அது எவ்வளவு ஆபத்திலே வந்து முடிவடையும் என்று நாம் அறிவதில்லை இந்த சர்தேசபை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்ததாக நாம் வாசிக்க முடிகிறது சரி இந்த செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த சத்தியம் என்ன உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் மிகவும் சோர்வடைய செய்யக்கூடிய இந்த செய்தி சருதய சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சபையினுடைய பட்டணத்தை குறித்தும் சொல்லும் பொழுது உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் இது இந்த காலத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோமானால் சில சமயங்களிலே நாம் விசுவாசத்தில் நன்றாக இருக்கிறோம் துரிதமாக வேலைகளை செய்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய பார்வையில் நாம் செத்தவர்களாக இருக்கிறோம் எப்படி உயிருள்ள ஒரு மனிதனை உயிருள்ள ஒரு விசுவாசியை செத்தவனாக அவன் கருதப்படுவான் வேதம் ஒரு மூன்று காரியங்களை சொல்லுகிறது எப்படி ஒரு உயிருள்ளவன் ஒரு விசுவாசம் உள்ளவன் எப்படி செத்தவனாக அவன் கருதப்படுவான் எபேசிய இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் உயிருள்ளவனாயிருந்தும் எப்படி நாம் சாகுறோம் என்றால் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் வேதம் சொல்லுகிறது பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருந்தும் அவன் விசுவாசி என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவன் சத்தவன் என்று எப்படி கருதப்படுகிறான் என்றால் அவன் நியாயப்மாணத்தை மீறும் பொழுது அவன் பாவம் செய்யும் பொழுது அக்கிரமம் செய்யும் பொழுது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்திருந்த நம்மை கத்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து நம்மை உயிர்ப்பித்தார் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலிலே அந்த தகப்பன் தன் கெட்டுப்போய் வந்த மகனை பார்த்து சொல்லுகிறார் என்னவென்றால் என் குமாரனாகிய அவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு போய் விரயமாக வாழ்ந்து கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தவறான உபதேசங்களை அவன் கேட்டு அது நல்லது என்று நினைத்து அவன் எல்லா சொத்துக்களையும் விற்று கடைசியில் மிருகம் சாப்பிடக்கூடிய அந்த உணவை ருசிப்பதற்கு கூட அவன் தகுதியில்லாமல் போனான் இன்றைக்கும் எத்தனையோ துர் உபதேசங்கள் நம்மை தரித்திரர்களாக மாற்றுகிறது தவறான சத்தியம் நம்மை விசுவாசத்தில் செத்தவர்களாக காண்பிக்கிறது இந்த சர்தேக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் தானே சொல்கிறது என்னவென்றால் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது நீ விழித்துக் கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணப்படவில்லை அதை நான் ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் இது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன அதிர்ச்சியாக இருக்கிற என்றால் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை இயேசு கிறிஸ்து சொல்றார் தேவனுக்கு உண்பதாக நாம் நிறை உள்ளவர்களாக காணப்படவில்லையாம் என்ன நிறைவுள்ளவராக காணப்படவில்லை இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால் தானியல் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது தானியல் நான்காவது அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்திலே அப்பொழுது அந்த உறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கல் உப்பார்சின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாக காணப்பட்டா என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதிற்கும் பெருசிற்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் இந்த சர்தே சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை படிக்கும் பொழுது இந்த வசனம் உடனடியாக ஒவ்வொருவருக்கும் ஞாபகப்பட வேண்டும் ஏனென்றால் சர்தே சபையை ஆண்டுவர் நிறுத்தி பார்த்தாராம் அது குறை உள்ளதாக காணப்பட்டதாம் அவருடைய கண்களுக்கு உண்பதாக அந்த திருச்சபை நிறைவுள்ளதாக காணப்படவில்லை அதற்கு என்ன காரணம் எப்படி அந்த குறைவுள்ளதாக காணப்பட்ட அந்த திருச்சபையை நிறைவுள்ளதாக மாற்ற முடியும் சரி முதலாவது அந்த தராசு அந்த நிறை எது என்று நாம் தெரியாவிட்டால் எப்படி நாம் நெருக்கப்படுவோம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நிறுக்கும் அந்த தராசு எது இந்த சர்தே சபையை நிறுத்தி பார்த்த அந்த தராசு எது ஒரு மூன்று வசனத்தை நான் விரைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆவிக்குரிய தராசு இயசையா எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை கத்ராக இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கக்கூடிய தராசு இந்த பரிசுத்த வேதம் நீங்கள் நீங்களும் நானும் என்ன விசுவாசிக்கிறோம் எதை கை கொள்ளுகிறோம் என்பதற்கு ஆதாரமாக அத்தாட்சியாக இருப்பது இந்த வேதம் நான் போகிற தேவாலயம் இந்த வேதத்திற்கு அடிப்படையாக கொண்ட தேவாலயமா நான் கடைபிடிக்கிற சத்தியம் இந்த வேதத்திற்கு அடிப்படையாக இருக்கிற சத்தியமா எனக்கு இருக்கக்கூடிய போதகர் இந்த வேதத்திற்கு உகந்து பேசுகிறவராக இருக்கிற போதகராக இருக்கிறாரா ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவாக்கி கொடுப்பது இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமல்ல நாம் ரெண்டு திமத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தெரிகிறவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீடிய நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம் திருச்சபை திருச்சபையை குறித்த ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ குறைவுள்ளவனாக காணப்பட்டாய் அதற்கு காரணம் இந்த பரிசுத்தமான வேதத்தை தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறந்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது சரி இந்த நிறைவானதை எப்படி நிறைவாக்க முடியும் என்று சர்வதேச சபைக்கு ஆண்டவர் ஆலோசனை கூறுகிறார் முதலாவது ஆலோசனை என்ன என்று நாம் படிக்கும்பொழுது நீ விழித்துக்கொண்டு இதான் முதல்ல ஆங்கிலத்திலே வாட்ச் சில பகுதிகளிலே வேக் என்று இருக்கும் நீ விழித்துக்கொண்டு நீ விழித்துக் கொண்டு அந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் தருகிற மகத்துவமான சத்தியம் என்னவென்றால் நீ விழித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னா ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றோம் அது வந்து எத்தனை மனிதர்களை தூங்க வைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று மூன்றாவது நாலாவது மன்னிக்கும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை ஆண்டவர் சொல்லுறாரு விழித்தெழும்பு என்று சொன்னா நம்ம ஒரு முடிவு செஞ்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் அறிஞ்சிட்டு இருக்கிறோம் ஏசு தெரியும் ஏசு தெரியும் ஏசுட்டு அன்பா இருக்கிறேன் ஏசப்பாட்ட அன்பா இருக்கிறேன் சொல்றோம் ஆனா கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை மாத்திரமல்ல ஏன் விழித்தள வேண்டும் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் சொல்கிறார் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளை கோதுமைக்குள் கலைகளை விதைத்தான் இன்றைக்கு நாம் தூங்கிக் கொண்டிருப்போமானால் சாத்தானவன் கலைகளை விதைத்துக் கொண்டு போகிறான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அறுபதாவது அதிகாரம் முதலாவது தரிசனத்திலே எழுந்திரு உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது ஆண்டவர் முதலாவது சொல்கிறார் நம்ம நிறைவாக வேண்டுமானால் குறைவுள்ளவராக காணப்படாமல் இருக்க வேண்டுமானால் முதலாவது வெளித்தர வேண்டும் ஏன் நாம் உறங்காமல் வெளித்திர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நம்மை தூங்க வைக்கிறது வேதத்திலே வெளிப்படுத்துதலே நாம் முத்திரை என்று சொல்லுகிறோம் அதை அமெரிக்கர்களும் மற்ற அநேகர் அதை சிப் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அதை பிரஸ்தாபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை லட்சக்கணக்கான மக்கள் அதை நம்புகிறார்கள் முத்திரை என்பது ஒரு சிப்பு என்று முடிவுக்கு வருகிறார்கள் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விழித்தெலும்பு அதை நன்றாகப் பார் இந்த வேதத்தில் முத்திரை என்று சொல்லுகிறது என்ன தேவனுடைய முத்திரை என்று சொல்லுகிறது ஒரு சிப்பா அதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் மாத்திரமல்ல போப் பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நீ குடும்பத்தோடு இருந்து ஓய்வீடு என்றார் இன்றைக்கு எத்தனை பேர் அதை சரியாக கவனிக்காமல் அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்று கவனிக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அது ஏன் திங்கட்கிழமை குறித்து பேசாமல் மற்ற நாட்களை குறித்து பேசாமல் ஞாயிற்றுக்கிழமையிலே வீடுகளிலே குடும்பங்களில் இருந்து நீங்கள் ஓய்வு என்றால் என்ன காரியத்தை அவர் சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் விழித்து கவனித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் உறங்கக்கூடாது என்று ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் சற்று உறங்கினோமானாலும் இப்படிப்பட்ட தப்புறையான தேவனுக்கு விரோதமான அவருடைய கற்பனைக்கு விரோதமான அவருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமான காரியம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நுழைந்துவிடும் குழந்தைகள் பார்க்கிற கார்டூன்கள் எப்படிப்பட்டது இன்றைக்கு அவருடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் மாற்றுகிறது சீனாவிலே தயாரிக்கும் கார்ட்டூன் எதை குறித்து பேசுகிறது இவைகளெல்லாம் பெற்றோர்களும் பெரியவர்களும் கவனித்துப் பார்க்க வேண்டும் விழித்திராவிட்டால் திருடனைப் போல வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது அடுத்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கைக்கொண்டு கொண்டு மணந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் அதென்ன நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு அதை ஆங்கிலத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம் என்றால் ரிமெம்பர் தேர் ஃபோர் வாட் யூ ஹேவ் ரிசீவ்ட் அண்ட் ஹோல்ட் இட் ஃபாஸ்ட் அண்ட் ரிபென்ட் நீ கேட்டுக்கொண்ட நீ கேட்டுக்கொண்டு பெற்ற இவைகளை நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மணந்திரும்பு இதை நாம் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுதும் உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருகிற வசனம் என்னவென்றால் யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளும் ஆவன பத்து கற்பனைகளை கொடுப்பதற்கு உண்பதாக எல்லா ஜனங்களும் கேட்கத்தக்கதாக தேவன் பேசி சொல்லி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை வாக்கியத்திற்கு வாக்கியம் கற்பனைக்கு கற்பனையாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் நினைப்பு நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால் நினைவுகூர்ந்து நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு நினைவுகூர்ந்து கூர்ந்து என்று சொன்னவுடனே அதே யாத்திராகமம் இருபதாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை சொல்லுகிறது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக நீ நினைவுகூர்ந்து கூர்ந்து அதை கை என்ன அற்புதமான ரகசியத்தை ஆண்டவர் அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார் நீ விழித்துக்கொண்டு கொண்டு திரும்பாவிட்டால் திருடனை போல வருவேன் நாம் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே எத்தனையோ காரியத்தை நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம் இந்த அருமையான திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்றால் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கை கொண்டு மணந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மேல் வருவேன் நான் உண்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் அடுத்த வசனம் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு மீண்டும் அந்த மீதியானவர்களுடைய பெயர் வருகிறது ரெமனன்ட் என்ற பெயர் வருகிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த தேத்திரா திருச்சபையிலும் அந்த பாவத்திற்கு உட்படாமல் இருந்தவர்களை குறித்து நாம் படிக்கிறோம் நான் சொல்கிறாரு சொல்றாரு ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் மீதமானவர்கள் ஆண்டோருடைய கற்பனைகளின்படி ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்தபடி வாழ்ந்தவர்கள் அந்த சில பேர் சரிதையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் இதே லவோதிக்க திருச்சபையை குறித்து நாம் கடைசி வசனத்திலே அந்த மூன்றாவது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இதே போல துணி அங்கே இருக்கும் நான் ஜெயம் என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அதே தான் லவோதிக்க திருச்சபைக்கு கொடுக்கிற அதே வாக்குத்தத்தை தான் சர்தே சபைக்கும் அவர் கொடுக்கிறார் அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் முடிக்கிறார் இந்த திருச்சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளித்தெழுந்து ஆண்டோருடைய நாம மய்மைக்காக வாழ்கிறவர்களுக்கு ஜெயம் பெறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்துவம் என்னவென்றால் ஜெயம் கொள்கிறவனேவனோ அவனுக்கு வெண்பஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிரிக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நான் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய வாக்கியம் என்னவென்றால் இந்த பரிசுத்தமான வேதாகமம் நாம் விழித்தெழுந்து ஆண்டோருடைய வெளிச்சம் வந்தது என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்தது என்று விஸ்வாசித்து நாம் உயிருள்ளவர்களாக ஆவிக்குரிய விஷயத்தில் செத்தவர்களாக காணப்படாமல் உயிருள்ளவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார் வேதத்தை வாசிப்போம் பரிசு தாவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் தொடர்ந்து நாம் கவனிப்போம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் சேனைகளின் தேவனாகிய நல்ல ஆண்டவரே தருமையான வேலை சமூகத்தில் வருகிறோம் சர்தே சபைக்கு நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி இதை நீர் எழுதி கொடுக்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக நீர் எழுதி கொடுத்தீர் ஐயா விழித்துக் கொண்டு சாவுக்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்று நீர் சொல்லியிருக்கிறே ரேசுவாமி எத்தனையோ காரியங்கள் எங்கள் அன்புள்ள ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது கர்த்ததாமே நாங்கள் அநேக சமயங்களிலே உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாக இருக்கிறோம் எங்களை நீர் மன்னித்தரலும் ஏற்றுக்கொள்ளும் சமாதானத்தினால் நிறைத்துக் கொள்ளும் கிருபையால் முடிசூட்டிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்தனம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக மீண்டும் பிளதல்வியா திருச்சபையை குறித்து நாம் படிப்போம் அற்புதமான வசனங்கள் கொண்ட அந்த திருச்சபை அந்த திருச்சபையை படிக்கத்தக்கதாக காத்திருங்கள் கர்த்தனும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்